காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்று நாள் பயணமாக அங்கு சென்றுள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு பிறகு முதல் முறையாக அமித்ஷா காஷ்மீர் சென்றுள்ளார். டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக ஸ்ரீநகர் சென்றடைந்த அமித்ஷாவை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வரவேற்றார். பின்னர் நவ்காம் சென்ற அவர் அண்மையில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட காவல் ஆய்வாளர் பர்வேஸ் அகமதின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அகமதின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைக்கான ஆவணங்களையும் அவர் வழங்கினார். பின்னர் ஸ்ரீநகரில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர், ராணுவ அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், மத்திய பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் சங்க கூட்ட நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் பெருமளவில் உதவி புரிவதாக தெரிவித்தார். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த நாளான ஆகஸ்ட் 5 பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என கூறினார். சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ததால் பயங்கரவாதம் மற்றும் ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் கே யுவாவோ மில்கர் பஹத் பஹத் ஆனந்த் ஔர் சுகூன் தோனோ கா அனுபவ் கர்தா ஹூம் ஔர் பஹத் ஹர்ஷ் பாவ் கே சாத். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஷார்ஜா இடையேயான விமான சேவையையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். அமித்ஷாவின் வருகையொட்டி ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறுபான்மையினர் அதிக அளவில் வசிக்கும் ஸ்ரீநகர் மற்றும் லால் சவிக் பகுதிகளில் வான்வழி கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையின் 50 குழுக்களின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் பல இடங்களில் மத்திய பாதுகாப்பு படையினர் பதுங்கு குழிகளை அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக பிரதாப் பார்க்கில் ட்ரோன்களையும் போலீசார் சோதனை செய்தனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 700 பேரில் 26 பேர் ஆக்ரா சிறைக்கு மாற்றப்பட்டனர். 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டி ஊராட்சி பசுமை ஊராட்சியாக மாறி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது சுக்காம்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் எங்கெங்கு புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மா, தென்னை, சவுக்கு, வேம்பு, நாவல், கொய்யா, நெல்லி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. சுக்காம்பட்டி ஊராட்சியை பசுமையாக மாற்றும் முயற்சியில் இறங்கிய ஊராட்சி செயலாளர் கடந்த 5 ஆண்டுகளாக தனது சொந்த பணத்தில் தேவையான மரக்கன்றுகளை வாங்கி வந்து நடவு செய்துள்ளார். 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களும் இதற்கு உறுதுணையாக நின்றுள்ளனர். இது தொடர்பாக பேசிய சுக்காம்பட்டி ஊர் மக்கள், இன்னும் ஓராண்டில் மரங்கள் மகசூலுக்கு வந்தவுடன் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை ஊராட்சி நலத்திட்டங்களுக்கு செலவு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். பச்சை மரக்கன்றுகள் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்குது. அதுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் தான். பொதுமக்கள் எந்த சூழ்நிலையில வந்து கண்ணை வந்து பாதுகாக்கிறதுல வந்து கவனமாக இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது இங்கே அதிகமான தொழில், விவசாய தொழில் இருந்துட்டாலும் கூட என்னுடைய ஊராட்சியில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து கண்ணுகளை வந்து பராமரிக்கிறது வந்து முதலிடமாக இருக்குது. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அதிக கன்றை நாங்கள் தான் நட்டு காட்டுறோம். எங்களுடைய நோக்கமே வந்து மலை வரணும், பசுமையான ஊராட்சியாக மாற்றணும், நிதி பற்றாக்குறை வந்து விடுவிக்கணும், அவ்வளோதான். எந்த விவசாயத்திற்கும் பயன்படாத பகுதியாக இருந்து வந்த 24 ஏக்கர் நிலத்தில் 6500 புளிய மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மேற்கு அய்யனாம்பட்டியில் 1500 மரக்கன்றுகளும் சுக்காம்பட்டியில் 13 ஏக்கரில் 1400 மரக்கன்றுகளும் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதனால் மழை பொழிவதற்கான தட்பவெப்ப நிலையும் இப்பகுதியில் சாதகமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுக்காம்பட்டி பகுதி மக்களின் அன்றாட தேவையான புளி மற்றும் பழங்களும் அதிக அளவில் கிடைக்கின்றன. மழை அதிகமாக இங்கே பெய்யுது. அது இல்லாமல் இந்த கொய்யா, இந்த நெல்லிக்காய் இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பறித்து தர்றோம். வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கிருந்து எடுத்துக்கிறோம். ஊராட்சி நிர்வாகத்தினரின் முன்னெடுப்பால் சுக்காம்பட்டி ஊராட்சி அடர்வனமாக மாறி பசுமை பகுதியாக உருவெடுக்கும் சூழல் எழுந்துள்ளது. மேலும் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ய விடாமல் அந்த இடத்தில் மரங்களை நடவு செய்து வருவாய் ஈட்ட முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் மாறியுள்ளது சுக்காம்பட்டி ஊராட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டியில் இருந்து செய்தியாளர் சங்கர். அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருது